வெல்கம் டு சூச்சா கார்னர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஆனியன் ராகி பக்கோடா, இந்த மலைக்கு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் இது. வாங்க இது எப்படி பண்ணுங்கிறத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் பார்த்திங்கன்னா நல்ல ஜலிச்சு எடுத்த ராகி மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ இதுலேயே 3/4 கப் பார்த்திங்கன்னா அரிசி மாவு, முக்கால் கப் பொட்டுக்கல்லையும் சேர்த்துக்கிறேன் இது கூடயே. ஒரு 7-8 பல் பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா 1 இன்ச் துண்டு இஞ்சியை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஆனியன் தான் ஜாஸ்தி வேணுங்கிறதுக்காக 2 கப் ஆனியன் எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது 7-8 பெரிய வெங்காயம். இப்போ இதில் ஒரு 4-5 பச்சை மிளகாய் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அப்புறமா 2 கொத்து கருவேப்பிலை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது கூட 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். நம்ம நார்மலாக ஆப்பத்துக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுதான். அப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட பார்த்தீங்கன்னா 1/4 கப் பார்த்தீங்கன்னா உடச்ச வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், பட் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம இதை பிசைஞ்சு வச்சுக்கலாம். அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவு பிணைஞ்சுக்கோங்க தண்ணி விட்டு. அப்புறமா இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா 1.5 ஸ்பூன் பார்த்திங்கன்னா நெய் சேர்த்துருக்கிறேன். டால்டா சேர்த்துக்கலாம், பட் குழந்தைங்க சாப்பிட்றதுனால நான் இன்றைக்கி நெய் சேர்த்துருக்கேன். பாருங்கள், இந்த பக்குவத்துக்கு இந்த மாதிரி உதுத்தா உதுத்துற மாதிரி பக்குவத்துக்கு எடுத்து வச்சுக்கோங்க பிணைஞ்சு. ஆயில் நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து உதுத்து விட்டுக்கலாம் பக்கோடா மாதிரி. அடுப்பு பார்த்தீங்கன்னா நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொறிச்சு எடுத்துக்கலாம். நல்லா இந்த சலசலப்பெல்லாம் அடங்கட்டும். நல்லா 2 சைடும் வேக வச்சு எடுக்கணும். நல்லா திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க. நல்ல கிறிஸ்பியானதை எடுத்துடலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு, எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம ஆனியன் ராகி பக்கோடா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, நல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸ் இது. மறக்காமல் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. உங்களுக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வைங்க. தேங்க்யூ.